புண்ணியம் கோடி வரும் போய் வாழ்க்கை ஓடிவிடும், புண்ணியம் கோடி வரும் போய் வாழ்க்கை ஓடிவிடும், எண்ணியது கைகூடும் ஏற்றதுடன் நன்னிடவே. வாழ்வில் வளர்வழியாமல் விநாயகனை நாளெல்லாம் வாழ்த்திடுவோம் நன்று. வாழ்வில் வளர்வழியாமல் விநாயகனை நாளெல்லாம் வாழ்த்திடுவோம் நன்று. ஓம் ஏகதந்தாய் வித்மஹே மகரந்தாய் தீமஹி தன்வா தந்தே பிரசோதயாத். முதன்முத கடவுளான அந்த பரமபுருஷனை நாம் அறிவோமாக. மக்ரதுண்டன் மீது தியானம் செய்கிறோம், அவன் நம்மை அனைத்து செயலுடன் இருந்து வெற்றி பெற செய்வானாக. ஒரு ஸ்லோகம் சொன்னால் அந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தம் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அது நல்லா இருக்கும். அதாவது அகில உலக மகளிர் ஜோதிடராணி மூணாவது மாநாடு மிக திறமையுடன் நடத்தி கொண்டிருக்கும் மேடம் கிருஷ்ணவேணி மேடம் அவர்களுக்கும் மற்றும் அவருடைய நிர்வாகஸ்தர்களுக்கும் பொறுப்பாளர்களுக்கும் முதலில் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் இங்கே வந்திருக்கும் ஜோதிட ஆசான்களுக்கும், ஜோதிட பேராசிரியர்களுக்கும், ஜோதிட வித்வான்களுக்கும், ஜோதிட ஆர்வலர்களுக்கும் உங்களிடம் முதலில் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அதாவது ஒரு ஜாதகத்தில் வந்து இப்போ ஒருத்தர் நீங்கள் பிறந்திருக்கீங்க, ஒரு லக்னம், ஏதோ ஒரு லக்னம் வச்சுக்கோங்க, 12 லக்னத்தில் ஒரு லக்னத்தில் 60 கோடி பேர் பிறக்கிறாங்க. இப்போ நீங்கள் பிறந்திருக்கீங்களா, உங்களை மாதிரியே 60 கோடி பேர் பிறந்திருக்காங்க. ஒரே மாதிரியாக இருக்கும் வாழ்க்கை, ஏன் 60 கோடி பேருக்கு ஒரே மாதிரி இருக்க மாட்டுது அப்படின்னா, வாழ்க்கை முறை, வீட்டு சாப்பாடா ஹோட்டல் சாப்பாடா, வாழ்க்கை முறை, வசதி நிலை, முன்னோர்களின் நிலை. முன்னோர்கள் நிலைனா சாபம் வாங்கினது குடும்பமாக இருக்கும். முன்னோர்கள் நிலைனா இப்போ நேற்று கூட முந்தானது கூட ஒருத்தரை சந்தித்தேன், அவங்க தாத்தா அப்பாவோடைய அப்பாவுடைய தம்பி மணலில் பதிக்கப்பட்டாராம், இவர் கூட பிறந்த தம்பியும் மணலில் பதிக்கப்பட்டார். குடும்ப நிலை, வாழ்க்கை முறை, வசதி நிலை, குடும்ப முறை, குடும்ப பாரம்பரியம், ஒரு குடும்பத்துக்கு பாரம்பரியம். அதாவது தேவர் படத்தார் பார்த்தீங்களா, அவரும் கண்ணதாசனும் போயிட்டு இருந்தவர், ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, அப்போ தேவர் பழச்சிக்கிட்டார். கண்ணதாசன் வந்து சீரியஸாக இருக்கார் ஐசியூவில், டாக்டர் சொல்லிட்டார் முழிச்சா நாட்டுக்கு, முழிக்கலைன்னா தெய்வத்துக்கு, என்னால் முடிஞ்சதை நான் பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டார். கண்ணதாசனுக்கு வைத்தியம் பார்த்த டாக்டர், தேவருக்கோ பயம், ஐயா ஆள் இல்லையே, அடுத்த ஜெனரேஷனுக்கு ஆள் இல்லையே, இவரை விட்டா அப்படின்னு சொல்லிட்டு அவர் காஞ்சிமகா பெரியவருடைய பக்தர் தேவர். நேராக நைட்டு போயிட்டார், போய் சாமி என் ஃப்ரெண்டு இப்படி இருக்காப்புல, ஆனால் சீரியஸாக இருக்காப்புல, பிழைக்கிறது கஷ்டம்னு சொல்லிட்டாரு அப்படின்னு சொன்னேன். காஞ்சி மகாபுரியர் சொன்னாராம், அவங்க குடும்பம் எப்படிப்பட்ட குடும்பம் தெரியுமா, கண்ணதாசனுடைய குடும்பம், அப்பா காஞ்சி, அவங்க தாத்தா காஞ்சி காமாட்சி கோயில கும்பாபிஷேகம் பண்ணவர், அவங்க அப்பா காஞ்சி ஏகாம்பரேஸ்வரர் கோயிலில் கும்பாபிஷேகம் பண்ணவர், அவங்க குடும்பமே கும்பாபிஷேகம் பண்ணுறதுக்கு இப்போ உள்ள குடும்பம், அவன் எப்படி இறப்பான், இந்த விபூதியை தாரேன். அவர் கண்ணாசை வாயில் கொஞ்சம் தலையிலையும் போட்டு, வாயிலையும் போட்டு, நாலு பக்கம் போட்டு பூசிட்டு, நீ போ காலையில் பொழைச்சிக்கிறேன் போய்ட்டு அப்படின்ட்டார். காஞ்சிமகா சொன்னால், அவர் திருஞான ஞானி, நடந்தது நடக்கிறது நடக்க போகிறதுன்னு சொல்லக்கூடியவர். அப்படிப்பட்ட ஞானி சொன்னோடனே சரி சொல்லி பூசிட்டு தேவர் போயிட்டார் வீட்டுக்கு. காலையில் வாரார் வெள்ளனா, சரி கண்ணாசன் எப்படி இருக்காருன்னு. கண்ணாசன் காலையில் என்ன, ஏன் எப்படி இருக்கேன், என்ன இங்கே இருக்கேன், என்ன காரணம் அப்படிங்கிறாரு. இல்லை நைட்டு ஆக்சிடென்ட் ஆச்சு, இந்த மாதிரி நிலவரம் அப்படின்னு சொன்னேன். அப்போ அப்போ மூஞ்சிலாம் அடிவிட்டுருக்குமே, காயமாக இருக்குமே, ஒரு கண்ணாடி எடுத்துட்டோம் மூஞ்சியை பார்க்கணும் அப்படின்னு சொன்னாராம். இப்போ தேவர் நடுங்கிட்டாரான், ஐயாப்பா இவனே சாமி இல்லைன்னு சொல்கிறாரு, நெத்தியில் ஊதிய பூசி இருக்கும், கண்ணாசி என்ன சொல்ல போகிறாரோ அப்படின்னு சொல்லிட்டு தேவர் பயந்துக்கிட்டு, இல்லை ஒன்றும் இல்லை, நல்லா தான் இருக்கு, அழகாக தான் இருக்கா, ஒன்றும் காயம் இல்லை மூஞ்சில் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி கேட்டால் எல்லாம் குடிவாதம் பண்ணிட்டாங்க, கண்ணாடி எடுத்து முகத்தை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி கண்ணாடி எடுத்து பார்த்தா என்ன நெத்தியில் ஊதி, அப்புறம் சொல்லியிருக்காரு பொழைச்சது அவர்னால, தெய்வமாக இருந்து அவர் தான் காப்பாற்றிடுவார் அப்படின்னா, நேராக பெட்டை விட்டு வெளியே போன நேராக வீட்டுக்கு போகல, நேராக காஞ்சிமாக பெரியவர் தான் கண்ணாசம் பார்த்தார். பார்த்தா தீட்சணியம், பார்வை தீட்சணியம், முட்டை கோழி வந்து முட்டை மேலே உட்காந்து தான் தொட்டு தீட்சணியம், கோழி வந்து முட்டை மேலே உட்காந்து தான் குஞ்சு பறிக்கும், தொட்டு தீட்சணியம். பார்வை தீட்சணியம்னா மீன், மீன் அப்படி பார்த்தா முட்டை குட்டியாக குஞ்சு பறிச்சிடும், மகான்கள் அப்படி பார்த்தாலே பார்வை தீட்சணியம் கிடைக்கும். ஆமை
நல்ல கடை மணலில் வந்து முட்டையை மூடி வச்சுட்டு ஆள் கடையில் போய் குஞ்சு பொறிக்கணும் குஞ்சு பொறிக்கணும் எண்ணத்தால் தீட்சை. இவர் பார்வை தீட்சணையும் மகா பெரியவர் காஞ்சி மகா பெரியவர் பார்வை தீட்சணையும் கொடுத்தோனையும் அதுக்கு பின்னாடி தான் கண்டதாசன் அர்த்தமுள்ள இந்து மதம் சாமி இருக்குன்னு பாட்டு எழுத ஆரம்பிக்கிறார். பார்வை தீட்சணையும் கண்டதாசன் தெரியும். இப்போ குடும்ப பாரம்பரியம் இருக்கு. அதனால தான் ஒரு ஜாதகத்தில் ஒரு 60 கோடி பேர் ஒரு லக்கணத்தில் பிறந்தால் ஒரே மாதிரி இருக்காத காரணம் என்னென்னா வாழ்க்கை முறை, செல்வ நிலை, குடும்ப நிலை, குடும்ப பாரம்பரியத்தை பொறுத்து தான் அவங்களுக்கு எல்லாமே மாறும். அது என்னென்னா 3 கர்மம், ஜென்மானு ஜென்மம், திரிஜென்மம், பிராப்தம்னு சொல்கிறது. 3 ஜென்மத்தில் செஞ்ச கர்மாவை நீங்கள் அனுபவிக்க வருவீங்க. நம்ம சைவ சித்தாந்தத்தில் வந்து சஞ்சீதவனே பிரார்த்தம் ஆகாயம்னு சொல்லுவோம். ஆனால் ஜாதகத்தை பொறுத்தளவு 3 ஜென்ம கர்மாவை நீங்கள் அனுபவிக்க வருவீங்க. ஒரு ஜாதகத்தில் புண்ணியம் பண்ணவன் யார் எப்படி கண்டுபிடிப்பீங்க? இந்த ஜாதகத்தை பார்த்தோன்னே புண்ணியம் பண்ணவன் யார்? அதாவது 1, 5, 9 லக்னாதிபதி, பஞ்சமாதிபதி, பாக்கியாதிபதி, ஆட்சி பெற்றிருக்கணும் அல்லது உச்சம் பெற்றிருக்கணும் அல்லது கேந்திரத்தில் இருக்கணும் அல்லது கோணத்தில் இருக்கணும். அப்போ 1, 5, 9 அதிபதிகள் ஒரு ஜாதகத்தில் ஆட்சி உச்சம் கேந்திரம் இருந்தால் அவர் புண்ணியம் பண்ணல. அதனால 1, 5, 9 எப்பயுமே பலம் பெறும் ஒரு ஜாதகத்தில். 1, 5, 9 பலம் பெறலைன்னா அந்த ஜாதகம் வீக்கு. அதனால நம்ம வீக்கானா என்ன பண்ணுறது? பரிகாரம்னா எடுபடாது. 1, 5, 9 இந்த ஜாதகத்தில் வலிமை இழந்து இருக்கிறதோ அது பரிகாரம்னா எடுபடாது. எங்கே போனால் பரிகாரம் ஆகும் அப்படின்னா ஜீவசமாதி. இப்போ ஞானிகள் இருக்கிற ஒவ்வொரு, இப்போ கரூர் நிறைவு வீரபிரமாந்தர், இப்போ கரூர் கரூர் சித்தார், ராகவேந்தர் ஜீவசமாதி, அதான் ஜீவசமாதியில் போய் வழிபட்டால் தான் 1, 5, 9 ஜாதகத்தில் வலிமை இழந்து விட்டால் ஜீவசமாதி ஆகும், பரிகாரமாக எடுபடாது. அதனால் 1, 5, 9 ஒரு ஜாதகத்தில் வலிமையாக இருக்கும், இல்லைன்னா 1, 5 முடியாது. அதே மாதிரி லக்னாதிபதியும் ஒரு வீட்டு அதிபதியும் 6-8 இருக்கக்கூடாது, பலன் கிடைக்காது, கிடைச்சாலும் அனுபவிக்க முடியாது. லக்னாதிபதியும் ஒரு வீட்டு அதிபதி 6-8 இருக்கக்கூடாது. ஒரு வீட்டு அதிபதி தன்பாவத்துக்கு பாதகஸ்தானத்தில் போகக்கூடாது. ஒரு வீட்டு அதிபதி தன்பாவத்துக்கு 3-8 போகக்கூடாது. 3ஆம் இடம் என்பது துன்பம், 8ஆம் இடம் என்பது கஷ்டம். ஒரு வீட்டு அதிபதி தன்பாவத்துக்கு 3-8 போகக்கூடாது. இதே மாதிரி ஒரு வீடு கொடுத்தவன், ஒரு கிரகம் இருந்தால் வீடு கொடுத்தவன் சாரநாதன் எப்படி இருக்கான்னு தான் பார்க்கணும். இப்போ ஜாதகம் என்பது இப்போ ஒன்றும் இல்லை. இப்போ நல்ல ஜாதகம் அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ இவரை விட எடுத்துங்க, மோடிய ஜாதகம் விருச்சிக லக்னம், அவருக்கு எப்படி பிளானெட் உட்காந்துருக்குன்னா 1, 4, 5, 10, 11 சாரமானதுக்கப்புறம் அவருக்கு 1, 10, 11 மோடிய ஜாதகத்துக்கு ஜாதகத்தை எடுத்து பார்த்தோம்னா 1 லக்னாதிபதி சாரமா, 1 இருக்கிற ஜாதகமா, இல்லை 10 இருக்கிற கிரகமா, 10 ஜாதகமா, இல்லை 11 இருக்கிற கிரகம், இல்லை 11 ஜாதகம் சாரமா? இப்போ மோடி ஐயாவுக்கு 1, 10, 11 தான் அதிகமாக பேசும். ஆனால் நமக்கு அண்ணாமலை ஐயா ஜாதகத்தை பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் ஜாதகம் எனக்கு மந்திரவாச ஐயா கொடுத்தாரு, அவங்க ரிலேஷன் கொடுத்து கொடுத்தவங்க கன்னி லக்னம். ஆனால் யூடியூப்பில் மற்றதில் சிம்ம லக்னம் போடுறாங்க, சிம்ம லக்னம் கிடையாது அண்ணாமலை ஐயா ஜாதகத்தில். அவருக்கு கன்னி லக்னம், அவருக்கு 2ஆம் இடம், 3ஆம் இடம், 4ஆம் இடம், 9, 11 தான் கிரகங்கள். அண்ணாமலை ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா லக்னம் சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், குரு, சனி, லக்னத்தில் 7 வரும் பாக்கியாதிபதி ஜாதகம். 9 சாரமா, இல்லை 9 இருக்கும் கிரக சாரமா? அண்ணாமலை ஐயாவுக்கு பூரா 9 சாரம், லக்னத்தில் 7 சுக்கரன் ராகம் லாபாதிபதி சாதம், 11 சாதம் அண்ணாமலை ஐயா ஜாதகத்தில். ஒரே ஒரு கிரகம் தான் சனி உச்சம், அதாவது தேது வந்து சனி சாரம், அந்த சனி வந்து உச்சம் கன்னி லக்னத்துக்கு, சனி உச்சம் அண்ணாமலை ஜாதகத்துக்கு. அப்போ மெஜாரிட்டி கிரகம் 9, 11 இண்டிகேட் பண்ணுது அண்ணாமலை ஜாதகத்துக்கு. 9னா தெய்வம், 9னா அதிர்ஷ்டம், அதிர்ஷ்டத்துக்கு வருது 9. 11 நினைச்சதை நிறைவேற்றுறது, சாதிக்கிறது, நிறைவேற்றல், சாதித்தல், வரவு எல்லாமே 11, நினைச்சதை வந்துடும். அப்போ 9, 11 சாரம். மோடி ஐயா ஜாதகத்துக்கு மெஜாரிட்டி கிரகம் 10, 11 சாரம். இப்போ ஸ்டாலின் ஐயா ஜாதகத்தை எடுத்துக்கோங்க, அவர் யாக கும்பலக்கணம், கும்பலக்கணத்துக்கு பார்த்தீங்கன்னா 7 கிரகம், 5, 9 சாரம். ஸ்டாலின் ஐயா ஜாதகத்தில் 5, 9 சாரம், 7 கிரகம். ராகு வந்து 7 சாரம், சனி வந்து 10 சாரம். அப்போ ஒரே ஒரு கிரகம் தான் 7 சாரம், 10 சாரம் ஸ்டாலின் ஐயா ஜாதகத்தில். அப்போ 7 கிரகம், 5, 9 பஞ்சமாதிபதி சாரம், பாக்கியாதிபதி சாரம் எப்படி இருக்கும்? நல்லா இருக்கும். ஆனால் மோடியா ஜாதகம் அண்ணாமலை ஜாதகம் 9, 11 இந்த மாதிரிலாம் நிறைய பேசலாம். இருந்தாலும் ஒரு ஜாதகன் எந்த லோகத்திலிருந்து பிறந்து வந்திருக்கான், தேவலோகத்திலிருந்து பிறந்து வந்திருக்கானா,
பித்ருக்கலோகத்திலிருந்து பிறந்து வந்திருக்கானா, மிருத்திய லோகத்திலிருந்து பிறந்து வந்திருக்கானா, நரகலோகத்திலிருந்து பிறந்து வந்திருக்கானா, அப்படி ஜாதகத்தை பார்த்துன்னு சொல்லிடுவாங்க. ஏன்னா பிருகத் கோர சாஸ்திரம், இந்த பிருகத் கோர சாஸ்திரப்படி தான் நான் பேசுகிறேன். ஏசுறதுக்கு நான் பேசலை, அதில் ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. பிருகத் கோர சாஸ்திரத்தில் குரு, குருனா ஜாதகத்தில் தெய்வம், குரு குருவுக்கு அஞ்சு ஒன்பது சூரியன் சந்திரன் ஜாதகத்தில் இருக்கா அப்படி பாருங்கள். குருவுக்கு அஞ்சு அல்லது ஒம்பதில் சூரியனோ சந்திரனோ இருந்தால் தேவலோக பிறப்பு, அவனுக்கு எல்லா வசதியும் ஈஸியாக கிடைக்கும். தேவலோக பிறப்புக்காரனுக்கு அவன் நல்லா தான் இருப்பான். அடுத்து சுக்கிரன், சுக்கிரன்னா பித்திருக்கம், பாட்டியம் பூட்டியம் உலகம், அந்த ஆவிகள் இருந்த உலகத்திலேருந்து அவன் பிறக்க வரா. சுக்கிரனுக்கு ஒன்று அஞ்சு ஒம்பதில் சூரியனோ சந்திரனோ இருக்கா ஒரு ஜாதகத்தில் பாருங்கள். பார்த்தீங்கன்னா பித்திருக்குல பாட்டியம் பூட்டி இருக்க ஜாதகம், ஒரு ஜாதகத்தில் பார்க்கணும்னா சூரியன் குரு பெண்முள்ளையா பாட்டி பேத்தியா வந்து பிறந்திருக்கு, சூரியன் குரு சேர்க்கை, குரு ஜீவாத்மா யோகம், தாத்தா பேரனை வந்து பிறந்திருக்கான். இது இறந்தாலும் பின்னாடி பேர் புகழோடு இருப்பான். ஆஞ்சநேயருக்கு அண்ணாதுரைக்கு இருக்குது சூரியன் குரு சேர்க்கை, இறந்தும் புகழ், அவரை பற்றி பேசுவாங்க, இறந்தும் புகழோடு இருப்பான். அந்த மாதிரி அடுத்து வந்து மிருத்தி யோகம், செவ்வாய் ஒரு ஜாதகத்தில் எங்கே இருக்கோ அதுக்கு அஞ்சு ஒன்பது சூரியனோ சந்திரனோ இருந்தால் மிருத்தி யோகம், திடீர்னு இறக்குறது, ஆக்சிடென்ட் ஆகி இறக்குறது. இப்போ நவாம்சத்தில் அதே மாதிரி இருந்துச்சுன்னா இந்த ஜென்மத்திலும் அப்படி தான் இருக்கேன், ஒன்றும் மாற்று கருத்தே கிடையாது. அப்போ ராசியில் மட்டும் இருக்கா போன ஜென்மம், நவாம்சில் இல்லையா இந்த ஜென்மத்தில்? அந்த அகால மரணத்தில் இருந்தவங்க பார்த்தா இருட்டை பார்த்தா பயப்படியா, தனியாக ஒத்தையில் போடணும்னு பயமாக இருக்கு அப்படி சொல்லியா. அதனால் எப்பயுமே செவ்வாய்க்கு அஞ்சு ஒன்பது சூரியன் சந்திரன் இருக்கா, பிருகத்வோரா சாஸ்திரம். சனி, சனிக்கு அஞ்சு ஒன்பது சூரியன் சந்திரன் இருக்கா, நரோலம். ஏண்டா வெத்தம், எதுக்கடா வளர்த்தம், எதுக்கடா உருவாக்கணும் இந்த பிள்ளைய? வெத்தடத்துலேயும் அப்படி தான் இருக்கும், பூந்தடத்துலேயும் அப்படி தான் இருக்கும். அந்த பையனாக இருந்தாலும் ஆனால் சனிக்கு அஞ்சு ஒன்பது சூரியன் சந்திரன் இருக்கக்கூடாது, அது வந்து உங்களுக்கு நரகலம் தான், கஷ்டம் துன்பம் அனுபவிக்க வந்த ஜாதகம். ஒரு ஜாதகர் கர்ம அதாவது கர்ம ஜாதகம் அப்படின்னு பார்த்தா, ராகு கேதுக்கு வீடு கொடுத்தவன் ஆரட்டை உட்காரக்கூடாது. ராகு கேதுக்கு வீடு கொடுத்தவன் ஆரட்டை இருந்தால் கர்ம ஜாதகம், இவன் கஷ்டம் துன்பத்தை அனுபவிக்க வந்தது தான் தூக்கி வை. இல்லை பிரம்மகத்தி தோஷம், குரு சனி உபயத்தில் இருக்கா, உபயராசினா தெரியுமில்ல, மிதுனம் கண்ணி தடுசு மீனம் அதில் இருக்கா, சரி இவன் பிரம்மதி ராமேஸ்வரம் போய் பிரம்மதி தோஷத்துக்குன்னு ராமேஸ்வரம் போய் பாதாள பைரவர் அவர் நாலு தீர்த்து ஆடிட்டு வந்தவனே பாதாள பைரவர் இருப்பார், அந்த பைரவர் போய் மத வழிபாடு பண்ணணும், விளக்கேற்றணும். விளக்கேட்டால் என்ன பிரகாசம், மணக்கிற பூ தான் தெய்வத்துக்கு போகணும், மணக்காத பூ தெய்வத்துக்கு போடக்கூடாது. மணக்கிற பூ மனவீசணும், என் வாழ்க்கை மனவீசணும், என் வாழ்க்கை ஒளிமேகமாக இருக்கணும். அதே மாதிரி நெய், அடுத்தவங்க தீப்பெட்டியை வாங்கி பொருதக்கூடாது, அடுத்தவங்க கிளியாஞ்சிட்டியில் விளக்கேற்றக்கூடாது, புது கிளியாஞ்சிட்டி தான் இருக்கணும். அப்போ அங்கே போய் ராமேஸ்வரத்தில் உப்புலிங்க சேது மாதவன் மாதாள பைரவர் மூணையும் கும்பிட்டா பிரம்மகத்தி பிரம்மகத்தி தோஷம் நீங்கும். அதே மாதிரி ஜாதகம் பார்க்க, அதே மாதிரி அப்படி ஜாதகம் பார்க்கும்போதே சில பேர் வேலை ஒரு அம்மாலாம் என்ன ஜாதகம் பார்க்கும்போது வச்சு மயம் ஒரு மாதம் ஆச்சு சாப்பிடவே இல்லை. ஏமா ஏர்போர்ட்ஸில் ஒரு கிலோ இடம் குறைச்சா தான் நீ போமா கிடச்சிருமா அடுத்த மாதம் கிடச்சிரும் போப்பா அப்படின்னு சொல்லிட்டேன். நம்பிக்கை நீ ஃபோன் பண்ணி எனக்கு போ அப்படின்னு சொல்லிட்டேன். கடைசியில் நான் மத்தியானம் சாப்பிட்டுக்கிட்டு அந்த அம்மா மேலே கிடச்சிருச்சுங்க அப்படின்னு. ஒரு பெண்ணெல்லாம் நாற்பத்தி ரெண்டு வயசு கட்டி கொடுக்கவே முடியல, பெரிய கோடீஸ்வரோட பொண்ணு, ஒரே பொண்ணு. நான் ஒரு கல்யாண வீட்டில் உட்காந்துருந்தேன், அவங்க ரிலேஷன் வந்துட்டு ஜாதகம் அனுப்பிச்சாங்க. இது தமிழ்நாடு கேரளா ஆந்திரா மூணு நாலு ஸ்டேட்டு போயிடுச்சு, கல்யாணம் ஆகாது தூக்கி போயிட்டாங்க எல்லா ஜோசியரும் அப்படிங்கிறாங்க. பார்க்க வந்ததோ கல்யாண வீடு மங்களகாரியம், இதோ கேட்குறதோ கல்யாணம், கல்யாணம் ஆயிரம் போமா அப்படின்ட்டு இல்லை அப்படின்னு. அப்போ வீடு வீடு அப்பாயின்மெண்ட் இல்லாமல் என்னை பார்க்க முடியாது, ஏன்னா நான் இப்போ வெளிநாட்டுக்கெல்லாம் பார்த்தேன், அப்புறம் கூகுள் பேயில் பணம் வந்து வந்துட்டு தான் இருக்குது. அப்பாயின்மெண்ட்டு வாங்க அத்தான் என்னையே பார்க்க முடியும். சரி வீட்டு பார்த்துட்டா அந்த பொண்ணுக்கு அப்புறம் ஒரு சின்ன எளிய வழியாக இருந்தான். வியாழக்கிழமை வளர்பிறை வியாழக்கிழமை குரு ஹோ கிழமையில் குரு ஹோரையில் குரு பகவானை ஒன்று மத்தியானம் ஒன்றுட்டு ரெண்டு வியாழக்கிழமை மத்தியானம் ஒன்றுட்டு ரெண்டு நீ ஒன்றே ஆறு மணிக்கு போ சூரிய உதயம் என்ன பண்ண வரும் ஒன்றே ஆறு மணிக்கு சாயம் கொடு விளக்கேற்று ஒரு ஒத்தப்படையில் ஒன்று மூணு அஞ்சில் விளக்கேற்று சும்மா எளிய வழியாரம் சொல்லி நீ போய் செய்யுமா கல்யாணம் ஆயிரும் அப்படின்னு. நாற்பத்தி ரெண்டு வயசு பொண்ணு கல்யாணம் ஆயிடுச்சு, இன்றைக்கி நல்லா தான் இருக்காங்க. அதே மாதிரி ஒரு ஒரு வீட்டில் பெண்ணுனா முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூணு முப்பத்தி மூணு முப்பத்தஞ்சு மேலே தான் அவங்க வீட்டில் கல்யாணம். ஆம்பளையால்னா நாற்பத்தெட்டு முப்பத்தெட்டு நாற்பத்தெட்டு கூட அவங்க வீட்டில் கல்யாணம் ஆகலை. அந்த ஜாதகம்லாம் பார்த்துருக்கு, ஏழு ஜாதகம் கைக்கு வந்துருக்கு, என்னையை வச்சு ஒரு நாலு ஜாதகம் கல்யாணம் பண்ணியிருக்காங்க. நாற்பத்தெட்டு நாற்பத்தெட்டுன்னு சொல்லி கல்யாணம் பண்ணிடுவாங்க, இப்போ கூட ஆம்பளை உள்ள பண்ணுச்சு.
அதனால் முடியாத ஜாதகம். அதுவும் இப்போ அந்த ஃபோன் ஒர்க்கு செல்ஃபோன் வந்து ஏகப்பட்ட கல்யாணத்துக்கு பாட்டி, அது லவ்னா மாமலை சீசன் மாதிரி இந்த செல்ஃபோன் வந்து நிறையா கல்யாணத்துக்கு நிப்பாட்டு. ஏன்னா ஃபோன் பேசிக்கிட்டு இருக்கும்போது நீ கோவிலுக்காக போகிற, நீ ஊர் சுத்த மாட்டா, நீ வேணாம் அன்ஃபிட் ஒரு பொண்ணு சொல்லியிருக்கு, கோவிலுக்காக போகிறீல்ல நீ, ஊட்டி கொடைக்கானல் வெளிநாட்டெலாம் கூட்டிகிட்டு போக மாட்டேன், அதனால நீ வேணாம். இந்த ஒரு காரணத்து ஒரு பொண்ணு இது செக் பண்ணுது, இது செல்ஃபோனில் செல்ஃபோனில் அதிகமாக பேச விடக்கூடாது, ஆனால் பேசுகிறாங்க. அந்த மாதிரி ஜாதகத்தில் வந்து இப்போ வந்து 5-9 அதே மாதிரி தெய்வ அனுகூலம் இப்போ வந்து குருநானக், குருநானக் ஜாதகத்திலையும் சைதன்ய மகாபிரபு ஹரே ரமா ஹரே கிருஷ்ணம் உருவாக்குன சைதன்ய மகாபிரபும் ரமண மகரிஷி ஜாதகத்திலையும் மூணு ஒரே மாதிரி இருக்கும், ஒரு நூலை மாற்றம் இருக்காது. எல்லாம் ஆய்வு நிறைய ஜாதகம் ஆய்வு பண்ணியிருக்கோம். அதாவது மோட்சமடைவர் யார், 1-9-12 சனி, 1-9-12 சனி இல்லாமல் மோட்சம் போக முடியாது. ராமானுஜர் ஜாதகம் எடுத்துக்கங்க, திருவானந்தர் வாரிய ஜாதகம் எடுத்துக்கோங்க, மோட்சத்துக்கெல்லாம் 1-9-12 சனி தான். ஆனால் ஆன்மீகத்தில் ஒரு இதாக இருக்காங்கன்னா இப்போ அவங்க ஜாதகத்தில் எப்படி இருக்குன்னா, குருவுக்கு சூரியனுக்கு 7 சந்திரன், சந்திரனை குரு பார்க்குறாரு, 5-9 குடியும் பாகிஸ்தானத்தில், 5-9 குடியும் பாகிஸ்தானத்தில், 9-ஆம் இடத்தை குரு பார்க்குறார். இதெல்லாம் குருநானக் சைதன்ய மகாபிரபு காலத்தில் இருக்குது. அதே மாதிரி கால சர்ப்ப யோகம், இவங்க நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆகிறாங்க. கால சர்ப்ப யோகம்னா என்ன, கால சர்ப்ப தோஷம்னா என்ன, வால் ராகு, தலை கேது, அப்போ ஆப்போசிட்டாக வருது. இப்போ ரஜினிகாந்த் ஜாதகத்தை எடுத்துக்கோங்க, சிம்ம லக்னம், கேது கன்னியில், ராகு மீனத்தில். ரஜினிகாந்த் ஜாதகத்தில் 3-ஆம் இடத்துல மட்டும்தான் கிரகம் கிடையாது, சிம்மத்தில் வந்து வரிசையாக கிரகம், சிம்மம் கன்னி விருச்சகம் தனுசு மகரம் கும்பம் மீனம், கிரகம் மாளிகா யோகம் ரஜினிகாந்துக்கு. அதே நேரத்தில் ராகு கேதுக்குள்ள கால சர்ப்ப யோகம். இந்த கால சர்ப்ப யோகத்தில் வந்து உங்களுக்கு ஜாதகம் அமைந்துட்டா ரொம்ப யோகத்தை அடைவாங்க. யாராருக்கு இருக்குன்னா கால சர்ப்ப யோகம்னா, நேருக்கு, சச்சின் டெண்டுல்கருக்கு, வாஜி வலம்புரி ஜானுக்கு, ரஜினிகாந்துக்கு, சரத்குமார், நாகேஷ், மனோரமா, அப்துல் கலாம். கால சர்ப்ப யோகம் ராகுக்குள்ள எல்லா கிரகமும் அடைபட்டுருக்கோம். ராகு தான் கடைசியில் இருக்கணும். ராகுனா வாள், வாழ் தட்டுனா எதாகுமா, தான் மண்டை தட்டு, கேது இருந்துச்சுன்னா மண்டை பாயசம் செலுத்திக்கிட்டே வந்துடும், வாயில் பாயசம் இல்லை அந்த மாதிரி இருக்கும். அதே மாதிரி யோகமானவன் 5-9 அதாவது மற்ற வசதியாக இருக்கான் அப்படின்னா, இப்போ ரஜினி இளையராஜா ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா சந்திரன் உச்சம் சனி சேர்க்கை, பிவி ராமன் ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா சனி உச்சம் சந்திரன் சேர்க்கை. ஒரு ஜாதகத்தில் சனி உச்சமா சந்திரன் உச்சமா, அதோட யார் சேர்ந்துருக்கான்னு பாருங்க. அப்போ இளையராஜா ஜாதகத்தில் சந்திரன் உச்சம் சனி சேர்க்கை, இந்த மாதிரி இருந்தாலும் அவர் யோகத்தை அடையக்கூடியவர் தான். அதே மாதிரி கல்யாணம், கல்யாணத்துக்கு வந்து டெல்லியில் கபூர்ஜியில் ஒருத்தர் இருக்கார், 120 ஜாதகத்தை ஒரே மாதிரி கல்யாணம் தேதியெல்லாம் எடுத்து இது எப்படி கல்யாணம் ஆச்சுன்னு அவர் ஆராய்ச்சி பண்ணியிருந்தார். அதில் வந்து 7-ஆம் இடம் 7-ஆம் அதிபதி, லக்கண லக்னாதிபதி, கோச்சார சரி ஜாயிண்ட் ஆகுது, கல்யாணம் இல்லை. ஆனால் என்னையை பொறுத்தளவு குரு, உங்கள் ஜாதகத்தில் குரு எங்கே இருக்கோ அந்த குருவுக்கு 2, 5, 7, 9, 11 கோச்சார குரு வரும்போது தான் கல்யாணம். நாடியில் என்ன சொல்லுவான், செவ்வாய்க்கு 1-5 குருவா, செவ்வாயினா பெண்ணுக்கு, சுக்கரன் ஆணுக்கு, சுக்கரனுக்கு 1-5 கோச்சார குருவா கல்யாணம். நாடியை பொறுத்தவரை அப்படி சொல்லிடுவான். ஆனால் பாரம்பரியத்தில் என்ன சொல்லுவான், ஜனன ஜாதகத்துக்கு கோச்சார சனி 2, 5, 7, 9 நீங்கள் உட்காந்துருக்கீங்க, அத்தனை பேருக்கு ஒரே மாதிரி தான் இருக்கும், ஒரு ஆள் கூட வராது. உங்கள் குருவுக்கு கோச்சார ஒரு கல்யாணம் ஆனிக்கு என்ன இங்கே இருக்கு குரு பாருங்கள், உங்கள் குருவுக்கு கல்யாணம் ஆன குரு இங்கே இருக்குன்னு பாருங்க, 2, 5, 7, 9, 11 தான் இருக்கும். வேற சரி, பொண்ணு மாப்பிள்ளை எப்படி எடுக்கலாம், குறைஞ்ச டிகிரி யாருன்னு பாருங்க, ஒரு ஜாதகத்தில் குறைஞ்ச டிகிரி 1 டிகிரி 2 டிகிரி, கம்மியான டிகிரி எங்கே இருக்குன்னு பாருங்க. அந்த அதிபதி இப்போ சுக்கரனோ சனியோ 1 டிகிரியில் இருக்குப்பா, 2 டிகிரியில் இருக்குது, 5 டிகிரியில் இருக்குது, 7 டிகிரியில் இருக்குது, 15 தாண்டு கம்மியாக இருக்குது, 10 குள்ளே கம்மி, கம்மியான டிகிரி 7 கிரகத்தில் கம்மியான டிகிரி எந்த கிரகம் எங்கே இருக்கோ அந்த கிரகம் ராசியில் எங்கே உட்காந்துருக்குன்னு பாருங்க. அங்கே உட்காந்துருக்கும்போது இப்போ சனி 1 டிகிரியில் உட்காந்துருக்கு, இல்லை 2 டிகிரி 5 டிகிரி உட்காந்துருக்கு. அப்போ ஒரு ராசியில் எங்கே உட்காந்துருக்கோ அந்த இடத்துல வார மாப்பிள்ளை வார பொண்ணுக்கு லக்னமோ சந்திரனோ இருக்கும், இல்லை அதில் உள்ள நட்சத்திரம் இருக்கும். அப்படியும் பார்க்க தெரியல, குறைஞ்ச டிகிரிலாம் பார்க்க தெரியாதுங்க, எங்களுக்கு சாஃப்ட்வேரே இல்லைங்க அப்படின்னா, ராகு, ராகுக்கு 1-7,
வந்துடும் ஆட்டோமேட்டிக்காக. ராகு தான் போன ஜென்மத்தை பேசுறது. ராகை வச்சும் பிடிக்கலாம், லக்ன சந்திரம் நட்சத்திரத்தை தூக்கலாம், அதே நேரத்தில் இதுவும் தூக்கலாம், அந்த மாதிரியும் தூக்கலாம். அதே மாதிரி கன்னி மாசம், இப்ப என்ன மாசம், புரட்டாசி கன்னி மாசம். ஏப்பா புரட்டாசி மாதம் திருவோண நட்சத்திரத்துல சனிக்கிழமையில வேலுமலையான நம்ம கும்பிடுறோம். புரட்டாசி சனிக்கிழமை என்னன்னா திருப்பதி ஏழுமலையான அவதரித்தது புரட்டாசி மாதம் சனிக்கிழமை திருவோண நட்சத்திரம். ஏன்னா பூ இந்த சூரியன் சுழற்சியில பூமியினுடைய இயக்கம் மாறுபடும். இந்த கன்னி மாதத்துல வந்து சூரியனுடைய இயக்கம் மாறுபடும் போது, பூமியுடைய இயக்கம் மாறுபடுது, நம்ம உடம்புல நிறைய கம்ப்ளைண்ட் வரும். இப்போ சொல்கிறாங்களே வெயில் அதிகமாக இருக்குது, வெயில் அதிகமாக இருக்குது, வெளியே போகாதீங்க அப்படின்னு. அப்படினால தான் சைவம் சாப்பிடுங்க, சாமியை கும்பிடுங்க, புரட்டாசி மாதம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதனால் சும்மா இல்லை, எல்லாம் தாத்தா இருக்காங்க. அதே மாதிரி ஜோசியம்னா என்ன, ஜோசியம்னா எச்சரிக்கை தருவது. ஒருத்தர் இருக்கான், டேய் பயப்படாத, இந்த தசா புத்தி அந்தரம், அந்தரம் மூணு மாதம், புத்தி மூணு வருஷம், திசை வந்து பல வருஷம். இந்த அந்தரம் வந்து மூணு மாதம், ரெண்டு மாதம் முடிஞ்சிருச்சுன்னு ஒரு மாதம் தானே சரியாக போகும்படா, புத்தி அப்புறம் சரியாக போகும்படாது. ஒருத்தனுக்கு ஊக்கப்படுத்துறது, எச்சரிக்கிறது, இந்த திசையில நீ அள்ளிட்ட, அடுத்த தசை தொடச்சிட்டு போயிடும், இருந்த வெள்ளத்தை வந்த வெள்ளம் இழுத்துட்டு போயிருந்துருவாங்க. அஞ்சு கோடி சம்பாதிச்சோம் சரி, அஞ்சு லட்சம் சம்பாதிச்சு, அடுத்த தசை வரவங்க மொத்தமாக அள்ளிட்டு போயிடும். அது எப்படி பார்ப்பீங்க, லக்கணத்துக்கு பன்னெண்டு கூட இல்லை, அப்போ பன்னெண்டாவது பத்தி எங்கே இருக்கோ அதுக்கு பன்னெண்டு கோடி லக்கணத்தில் இருந்து அள்ளிட்டு போயிடும். ஆட்டோமேட்டிக்காக பன்னெண்டு விரையும் லக்கணத்துக்கு பன்னெண்டு கோடியை எங்கே உட்காந்துருக்கானோ அவனுக்கு பன்னெண்டு கோடியை லக்கணத்தில் இருந்து அள்ளிட்டு போயிடும். ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், நிறைய வழி இருக்குது, இருந்தாலும் சூத்திரம் எல்லாம் மண்டையில் ஏற்ற முடியாது உங்களுக்கு. அதனால் இருந்த வெள்ளத்தை வந்த வெள்ளம் இழுத்துட்டு போயிடும். அதனால் எச்சரிக்கை, ஜோசியம் வந்து எச்சரிக்கை, ஒழுங்காயிரு, அடுத்து வந்து திசையில் எல்லாம் இல்லை, சொத்து இல்லை, மொட்டாடி பேருக்கு சொத்தம் பார்த்து இல்லை, ஜாயிண்டாக சொத்தை போடு கடவுள் மனைவிக்கு. அதனால் சொத்தெல்லாம் உன் பேருக்கு இருக்கக்கூடாது. ஏ கண்ணியில் செவ்வாயா, உனக்கு சொத்து இருக்காது, நிலராசியில் இருக்கிறாங்க இல்லையா, சொத்து இருக்காது. அப்போ சொத்தை என்ன செய்யணும், மனைவி பேருக்கு மாற்று அப்படின்னு சொல்லணும். சொத்து இல்லை, அப்போ சொத்துக்கு இருந்து சொத்து பிற போயிடுச்சுன்னா என்ன பண்ணுவ, எச்சரிக்கை தருது. அடுத்த தசவனத்து நல்லா இல்லை, அப்படி எச்சரிக்கை தருவது தான் ஜோசியம். ரெண்டாவது ஜோசியம் வந்து விதி நியதி காட்டும் கால கண்ணாடி, அப்படி கண்ணாடி மாதிரி காட்டும். உன்னுடைய விதி என்ன, நீ எப்படி அனுபவிக்கிற, என்ன எப்படி அவன் வந்திருக்க, உன்னுடைய முன்பிறப்பு என்ன, எல்லாமே பார்க்கலாம். செவ்வாசனி வந்து மீனத்தில் இருக்குன்னு வச்சுருந்தேன், அவன் போட ஜென்மம் மீனாக இருந்ததுனா இந்த ஜென்மத்தில் மனுஷன் வந்து பார்த்துருக்கான், அவனுக்கு எது சொன்னாலும் கேட்க மாட்டான். மிருகம், இந்த விலங்கு தண்ணிக்குள்ளே இருக்கிறது, இதெல்லாம் எதை சொன்னாலும், மிருகத்துலேருந்து வந்தவனு சொன்னால் கேட்க மாட்டேன், தண்ணிக்குள்ள இருந்து விலங்காக இருந்து அது ஒரு விலங்கு தான் வந்தாலும் அந்த மாதிரி பார்க்கலாம். மேசராசியா, மேசத்தில் செவ்வாசனி சாப்பிடணும், இந்த ஆடா பிறந்து மனுஷன் பார்த்து போட அப்படின்னு சொல்லுவான். அது எதுக்கத்தாலும் மண்டே மண்டே ஆடிக்கிட்டு தான் இருக்கான். அந்த மாதிரி பெருமையும் அழகாக அழகாக சொல்லலாம், இந்த மாதிரி இருக்குது. அதனால் விதியை வந்து மாற்றுறதுக்கு வலிமை இனம் மட்டும் கிடையாது, விதியை வாசிக்க தான் ஜோசியம் இருக்குது அதிகாரம். விதியை மாற்றுறதுக்கு என்ன பரிகாரம்னா கொஞ்சம் குறைக்கலாம், ஒரு வருஷம் அனுபவிக்கிறதா ஒரு மாதம் கிடையாது. ஏன்டா ஜாதகம் பார்க்க வந்தால் எத்தனை மாதமாக அனுபவிக்கிறா, இன்னும் கொஞ்சம் நாள் ஆகும் போயிட்டோம். இல்லை சாமி புழுவாக துடிக்கிறேன், ஒன்றுமே செய்ய முடியலை அப்படின்னா, புழுவாக துடிக்கிறியா, போய் மீன் எப்படி துடிக்குது, புழுவாக தண்ணியில் அப்படியே துடிக்குது. அவன் வாயில் வந்து என்ன வருதோ, ரொம்ப பற்றோடு கேட்கணும், ஒரு ஜாதகத்தை ரொம்ப நம்பிக்கையோடு கேட்கணும், அவனுக்கு தான் சொல்லணும். ஜோசியம் பார்க்குறான், என்கிட்டலாம் இறந்த ஜாதகத்தெல்லாம் நிறையா கொடுத்து தூக்கி போட்டுருக்கு, போட ஜோசியம் பார்க்க முடியாது. ஒரு டாக்டர் விட்டு பொல்லாம், எட்டு வயசு பொம்பளை பிள்ளை இறந்து போச்சு, பிளட் டென்ஷன் தெரியாது, என்கிட்ட கொடுத்து இதெல்லாம் வராது, திரும்ப இடத்துக்கு போயிடுச்சு, திரும்ப வராது, வச்சுக்கப்போ அப்படின்னு, திரும்ப வராது இந்த புள்ள போ அப்படின்னு. அவன் கடையில் சொல்லுறான் டாக்டரு, என் பிள்ளை கே பிளட் கேன்சரில் இறந்துச்சுக்கிறான். இந்த மாதிரி இறந்த ஜாதகம் நிறையா பார்த்தோன்னே ஜோசியம் பார்ப்போமா வேணாமா, ஒரு ஜாதகத்தை இப்படி பார்த்தோன்னே இவருக்கு பலன் சொல்லுவோமா வேணாமா, எப்படி பார்ப்பீங்க. நம்ம கோச்சார சந்திரனுக்கும் ஜனன சந்திரனுக்கும் ஆர்ட்டாக இருந்தால் ஜோசியம் அதிகமாக பலன் சொல்லக்கூடாது. நம்ம சந்திரனுக்கும் கோச்சார சந்திரனுக்கும் ஆர்ட்டாக இருக்கக்கூடாது. அப்போ ஒரு கோச்சார லக்கணம் போட்டு அது சந்திரன் தான் நாலாம் பத்தம் தான் நாலாம் பத்து கேள்வி, ஆறாமம்னா ஆறாம் பத்து கேள்வி, எட்டாம் படம் எட்டாம் பத்து. அப்போ கோச்சார லக்னத்துக்கும் கோச்சார சந்திரனை குறித்து பல கேட்டு இது பண்ணிடலாம். அதனால் இறந்த ஜாதகத்துக்கு அதிகமாக ஜோசியர்கிட்டலாம் நீ பெரியாளோ அப்படின்னு சொல்லுவாங்க. இறைவன் அனுகிரகம் வேணும், பரிகாரம் பண்ணுறதுக்கு ஒரு அனுகிரகம் வேணும். லக்னாதிபதி ஒன்பதுக்கு போனாலும் சரி, சந்திரன் ஒன்பதுக்கு போனாலும் சரி, ஒன்பதாம் படம் தெய்வம், ஒன்பதாம் படத்தை குரு பார்த்தாலும் சரி, இல்லை ஒன்பதுக்கு கூட குரு பார்த்தாலும் சரி, இல்லை சுபகரம் ஒன்பது சம்பந்தம் பண்ணாலும் சரி, ஒன்பதாம் படம் ஒன்பதாம் படி சம்பந்தம் பண்ணாதான் பரிகாரம் பலிக்கும்.
இல்லைனா வாயில வந்து பரிகாரம் பழிக்காது, போய் சொல்றேன். அந்த ஜோசியம் காசு காண்டி இருக்கான், கர்மாவை சேர்க்கிறான். ஜோசியம் பார்க்கும்போது கையில காசு கிட்டி வாங்கக்கூடாது, அவன் கர்மா பாஸ் ஆயிடும், பரிகாரத்துக்கு கூட போகக்கூடாது. அவன் ஜோசியருக்கு கர்மா பாஸ் ஆயிடும். நான் ஜோசியம் போகும்போது கையில் நீட்டி வாங்க மாட்டேன், ஒன்றும் நோட்டை வையில டேபிள் போயிட்டே இருக்கும். எவ்வளோ சாமி எவ்வளோன்னு கேட்டேன்னா நீ கஷ்டப்படுவேன், முடிஞ்சதை வச்சுட்டு போகலாம் வைக்காம கூட போ. ஜோசியம்னா அவனா 500, 1000, 2000 வைப்பான், இல்லையா ஜோசியத்துக்கு எவ்வளோன்னு கேட்காது, முடிஞ்சால் அவங்க என்ன போயிட்டுவான், காசு எதிர்பார்க்க மாட்டேன். சொல்கிறது கரெக்டாக இருக்கா, அதோடு முடிச்சுக்க. ஆன்லைனில் கேட்குறியா, கேட்டுக்க. நீ எந்த இப்போ பொம்பளை பிள்ளை இந்த ஐடி கம்பெனியில் வேலை பார்க்குற பிள்ளைங்க பாவமாக இருக்கும், நிதர்லாம் இருந்து பேசுகிறீங்க தம்பி, டைவர்ஸுக்குங்க அவன் வீட்டுக்கார் கேட்குறாரு. பொறுப்புலாம் பார்த்துட்டேன் சாமி, என் வீட்டுக்காரையை நீ விட்டுட்டு இன்னொரு பொம்பளை சேர்த்து வச்சுக்கிட்டேன் சாமி. இந்த பொம்பளை பிள்ளைய பிறகு பாட பார்த்தா பாவமாக இருக்கும், அதுக்கு ஆறுதல் சொல்லி. ஒரு கோயிலில் சாமி கும்பிட்டுக்கிட்டு இருக்கேன், ஒருத்தர் வேறு பெங்களூர் வந்து இங்கே மதுரை வந்துட்டார். அவரு சார் உங்களை நேராக பார்த்து அந்த மேடம் வந்து உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும், எனக்கு தேங்க்ஸ் சொல்லணும், நான் என்ன சொன்னேன் ஆஞ்சநேயர்கிட்ட போய் சொன்னேன், அதே ஆஞ்சநேயர்கிட்ட போய் நன்றி சொல்லணும் அப்படின்னு. பரிகாரம் எங்கே சொல்கிறோமோ திரும்ப அங்கேயே போய் ஆஞ்சநேயர் போய் நன்றி சொல்லணும். ஆஞ்சநேயருக்கு சொன்னேன், மனசில் என்ன உதயமாகுதோ அதைத்தான் சொல்லணும். இல்லை ஜோசியம் பார்க்கக்கூடாது அப்படின்னா மாந்தி ஒரு புளியன், இது இன்றைக்கி என்ன சாரன்னு பாருங்கள். அந்த சாரநாதனுடைய நீச வீட்டில் லக்கணமோ சந்திரந்தோ ஜோசியம் பார்க்கவே மாட்டேன், நான் தூக்கி கொடுத்துருவேன், வேணாப்பா இறக்க போகிறேன் இறக்குற நோக்கி போய்கிட்டு இருக்கேன். இறப்புன்னு சொன்னோன்னே கடக ராமசாமியை என்னால் மறக்கவே முடியாது. திருச்சி கடக ராமசாமியாகவும் நானும் பேசுவோம். கடைசி ஒரு மாதத்துக்கு முன்னாடி அவர் ஜாதகத்தை என்கிட்ட அனுப்புகிறார், சுப்பிரமணியன் ஜாதகம் எப்படி இருக்கு, நீங்களா உயிர் போய் உயிர் வந்திருக்கு, செத்து பொழைச்சிருக்கீங்க ரைட்டா, ஆமாம், அது எப்படி சொன்னேன் இப்படி சொன்னேன் அப்படின்னு அப்படியே பேசும்போது ஒரு மாதம் என் ஒய்ஃபு எனக்கு நைட்டு 10 மணி 11 மணிக்கு அடித்து அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் பேசுது. பாவம் அவர் இறக்க போகிறாரு, அவர் ஆத்மாவை சாந்தப்படுத்தும். கடக ராமசாமியா ஒரு மாதமாக என்கூட பேசுகிறார், கடைசி 3 நாள் என்கிட்ட பேசலை. இறக்கும் போதும் ஜோசியம் படித்தது ஒரே அப்படி தான். நல்ல வசந்தன் சார்லாம் என் மாதிரி அப்படி பார்த்துடையும் கட்டத்தை சொல்லுவார், ஜாதகத்தில் இங்கே இருக்குப்பா அப்படின்னு. நல்ல வசந்தன் சாதாரணம் ஞானிக்கலாம் ஜோசியத்தில், ஜீவதாசன் ரவி ஐயாலாம் அப்படி ஜோ பாடம் நடத்துவார், ஏவி சுந்தரம் ஐயா சொல்லுவார் பெங்களூர் இருந்தார், அவர்லாம் என்ன சொல்லுவார், சுப்பிரமணியர் மண்டையில் ஒன்றுமே இல்லை அப்படின்ட்டு வெயி. ஜோசியம் கடலுக்கு ஒப்பானது, கடலை கொஞ்சம் நக்கலாம் குடிக்கலாம், முடிசாக குடிக்க முடியாது, அதனால் அவன் மட்டும் ஒன்றுமே நினைச்சிட்டு ஒரு சின்ன பையன் என்னாலும் அதை வாங்கு உள்ளே வாங்கு, அப்போ தான் உள்ளே போய் உட்காரும். ஓ மூளையில் நிறையா வச்சு அமைக்கிக்கிட்டே இருந்தால் அது எப்படி உட்காரும். இப்போ ஐயா கடைசி அழகாக சொன்னார், 4 பாயிண்ட் நறுக்குன்னு சொன்னார், மண்டையில் அப்படியே நச்சுன்னு விழுந்துச்சு. ஏன் நமக்கு முன்னோர்கள் நம்மளுக்கு வந்துட்டு மகன், அதாவது குரு, நிறையா குரு, இந்த குரு இப்படி சொல்லியிருக்கார், இந்த குரு இப்படி சொல்லியிருக்கார், இந்த குரு இப்படி சொல்லியிருக்கார், இந்த அப்படி ஒரு அவர் சொன்ன. இப்போ கணேசை அழகாக பேசுகிறார் நாடி ஐயா, 4 பாயிண்ட் நறுக்குன்னு பதிஞ்சிச்சு, எப்படின்னா மாண்டையில் ஒன்றுமே இல்லை, எனக்கு ஒன்றுமே தெரியாது, எனக்கு என்ன தெரியும் அப்படின்னு உட்காந்தோம்னா பாயிண்ட் வந்து உட்காரு, எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னா பாயிண்ட் எப்படி மண்டையில் உட்காரு, அங்கே இடம் இல்லையே, மூலையில் தான் இடம் இல்லையே. அதனால் அது இன்றைக்கி என்ன பரணி நட்சத்திரம், இன்றைக்கி பரணி நட்சத்திரம் சதுர்த்தி திதி, இன்றைக்கி சதுர்த்தி திதிக்கு அதிபதி திதி சூரிய ராசி என்னென்னா ரிஷபமும் கும்பமும். ரிஷபம் இன்னைக்கு ஒருத்தர் ஜோசியம் பார்க்க வராருன்னு வச்சுக்கோங்க, டக்குனு சொல்லிடலாம் இன்றைக்கி சதுர்த்தி திதியா, திதி சூரிய ராசி ரிஷபமும் கும்பமும் 2/11 சுக்கரன் சனி, கல்யாணமா தொழிலா குடும்பமா கேட்குறேன், ஆமாம் சாமின்னு தான் சொல்லுவேன். திதி சூனிய ராசி வச்சுன்னு சொல்லலாம், ஒன்றும் இல்லை இன்றைக்கி என்ன கிழமை என்ன ஓர அதை வச்சு லக்கணம் ஆதிபத்தியத்தை போட்டு அடிச்சு சொல்லலாம், ஆமாம் அப்படின்னு சொல்லுவேன். உங்களுக்கு எப்பயுமே ஜோசியம் வந்து படிக்க படிக்க மறக்கும், மறக்க மறக்க படிக்கணும், அப்ளை பண்ணணும், வெறும் ஜோசியம் மட்டும் படித்தா பிரயோஜனம் கிடையாது. தப்பு தவறுமா ஜோசியம் சொல்லி 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 நானும் ஆயிரக்கணக்கான ஜோசியை பார்த்து 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 சாதாரணமாகிடுச்சு. அப்போ நம்பிக்கை உடையவனுக்கு தான் ஜோசியம் சொல்லணும், ஊனமுட்டுவருக்கு சொல்லக்கூடாது, மலைஜாதி மக்கள்கிட்ட பார்க்கக்கூடாது, பார்க்கக்கூடாது யாருக்குன்னு இருக்குது ஜோசியம், எல்லாத்துக்கும் ஜோசியம் பார்த்துருவீங்களா, குறவங்களுக்கு பார்த்துருவீங்களா, நாடோடிக்கு பார்ப்பீங்களா, ஊனமுட்டுவர் பார்ப்பீங்களா, நம்பிக்கை இல்லாதவருக்கு பார்ப்பீங்களா, நம்மளை நம்பி முழுசாக ஒரு இப்போ ஒரு ஜாதகம் பார்த்தேன், அவர் வந்து 6 வருஷம் கோடீஸ்வரன், மகா கோடீஸ்வரன், மதுரையில் பெரிய கோடீஸ்வரன், அவர் இருந்தார் 6 வருஷமாக ஜாதகத்தை கொடுக்குறேன், ஒரு மாப்பிள்ளை கூட திரும்பி பார்க்க மாட்டேன், வசதி இல்லை, இல்லை 2 பங்களா இல்லை 1 பங்களா தான் வச்சுருக்கேன், எதையோ ஒன்று சொல்லி அம்மா பொண்ணு குட்டியாக இருக்குது கருப்பாக இருக்குது பிள்ளை கம்மியாக படிச்சிருக்கு எதையோ சொல்லி ஜாதகத்தை வாங்கிட்டு போய் திரும்பியே பார்க்க மாட்டேன், பதிலும் சொல்ல மாட்டேன், 6 வருஷம் அனுப்பிச்சிருக்கேன், என்கிட்ட கொடுத்தாரு உங்களுக்கு என்ன கல்யாணம் ஆகணும் அவ்வளோதானே அப்படின்ட்டு பார்த்துட்டு 10:50 இந்த 1/2 hour ஜாதகத்தை கொடுங்க மாப்பிள்ளை எடுக்காரு என்ன நடக்குது பாருங்கள் அப்படின்னு, கரெக்டாக 10:50 மாப்பிள்ளை ஜாதகம் கொடுத்தாரு. மாப்பிள்ளை எடுக்காரு அமெரிக்காவில் இருக்கேன்,
அவங்க ஏரியாவுக்கு அடுத்த ஏரியா, அவரும் பங்களா வச்சிருக்காரு, இவரும் பங்களா வச்சிருக்காரு, இவரும் கார் இருக்கா, அவரும் கார் கடையில் வந்து உட்காந்துட்டார். இவருக்கு தூக்கி வைப்பட்டுச்சு. 6 வருஷமாக ஒருத்தையும் திரும்பி பார்க்கலாம். நம்ம மகளுக்கு அரை மணி நேரத்தில் கொடுக்க சொன்னார், 12:30 கொடுத்து விட்டது, 11:00 to 12:00 வந்து கடையில் வந்து உட்காந்துட்டார். நீங்கள் கார் எடுத்துகிட்டு வீடு வாங்க அப்படின்ட்டு அவர் சொன்னேன். உங்கள் வசதிக்கு 1 மாதம் அம்மாவும் பிள்ளையும் முடிவெடுத்துக்குங்க. இந்த அமெரிக்கா அம்மாப்பிள்ள வேணுமா? உங்களுக்கு வசதிக்கு ஒன்றும் குறைச்சில்லை, எல்லாமே இங்கே அனுபவிக்கலாம். நினச்சா எந்த நாட்டுக்கும் போகலாம். நீங்கள் எதுக்கு அமெரிக்காவை கட்டி கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க? முடிஞ்சால் விருப்பம் இருந்தால் கட்டி கொடுங்கோ, இல்லை அடுத்த மாப்பிள்ள வரும், கல்யாணம் முடிச்சுக்கணும். இப்போ அடுத்த மாப்பிள்ள கல்யாணம் பண்ணிட்டேன், என்கிட்ட விட்டு சத்தமாக காதல் வந்து கடிக்கிற சூழ்நிலை. என் கல்யாணத்துலாம் போனோம், எல்லாமே தள்ளு வண்டிதான். அவர் ரிச்சாக கல்யாணம் நடத்தினார். அதனால ஜாதகம் வந்து முடியாதது, முடிக்க முடியாதது அப்படின்னா, அதுவும் பிராமின்ஸ் நிறையா பார்ப்பாங்க. என்னை பொறுத்தளவு ஜோசியம் தெரிஞ்சவங்க, ஜோசியருக்கு நிறையா ஜோசியம் பார்த்துருக்கேன், பெருமையாக சொல்லக்கூடாது. நான் விரும்பி கேட்கவே மாட்டேன், வந்தால் சொல்கிறேன், அதோட முடிச்சிருவேன். அதனால் ஜாதகத்தை பொறுத்தளவு நிறையா பேசிகிட்டே போகலாம். அதே மாதிரி ஒரு நட்சத்திரத்தில் ஒருத்தர் பிறந்திருக்கானா, இந்த பாவத்தில் பிரச்சனை. ஒரு லக்கணத்தில் பிறந்திருக்கானா, கர்மவனை அனுபவிக்க வந்திருக்கான், அவனுக்கு கர்மவனை வந்துடும். லக்கணம்னு போட்டால் கர்மவனை வந்துடும், நட்சத்திரம்னா பிரச்சனை வந்துடும். இப்போ கேது நட்சத்திரத்தில் பிறந்தால், அசுனி மகம் மூலத்தில் பிறந்தால் 5வ பாவம் பிரச்சனை கண்டிப்பாக இருக்கும். குழந்தையா, அறிவாற்றலா, மேல்படிப்பா, லவ்வா, 5 அப்படி சொல்லிக்கிட்டே போயிடலாம். அவன் வயசை பார்த்து தகுந்த மாதிரி சொல்லணும். அப்போ கேது நட்சத்திரத்தில் பிறந்தால் 5வ பாவம் பிரச்சனை. அதே மாதிரி கேது கழுத்து யார் வரா, பரணி, சுக்கரன். சுக்கரன் வந்தால் 6வ பாவம் பிரச்சனை வரும். சுக்கரன் வந்தால் 6வ பாவம் பிரச்சனை. சூரிய நட்சத்திரம் கார்த்திகை உத்திர உத்திராடத்தில் ஒரு ஆடவ பெண்ணை பிறந்திருந்தால் 7வ பாவம் பிரச்சனை வந்துடும். அதை சமாளித்து தான் ஆகணும். ஒரு ஜாதகத்தை சமாளிக்கிறது வேற, கர்மவினையை அனுபவிக்கிறது வேற, போராடி பெறுவது வேற. 1:9, 8:12 மாற்றவே முடியாது. அப்பாவை மாற்ற முடியுமா? தாத்தாவை மாற்ற முடியுமா? 5 தாத்தா 9 அப்பாவை மாற்ற முடியுமா? மாற்ற முடியாத பாவம் 6, மாற்றக்கூடிய பாவம் 6. 8வ பாவம், 2வ பாவம் வந்து என்னது, வெளிப்பாடு. உங்களுக்கு நகை எவ்வளவு இருக்கு? 3வ பாவம் வந்து ஆசை, 2வ பாவம் வெளிப்பாடு, 4வ பாவம் மனசு. மனசு நல்ல மனசாகிக்கலாம், கெட்ட மனசு மாற்றிக்கலாம். அது 7 சேர்க்கை, 10 உழைப்பு, அடுத்து வந்து 11 நல்வினை தீவினை அவங்க நிறைவேற்றுறது. நீங்கள் பார்த்து எதோ மாதிரி நிறைவேற்ற. 6வ பாவம் நீ உங்கள் கையில், 6வ பாவம் தெய்வத்துக்கு கையில். 12வ பாவம் உங்களை வேலை முடியுமா? முடியவே முடியாது. அதனால் ஒரு நட்சத்திரத்தில் ஒருத்தர் பிறந்தால், சூரிய நட்சத்திரத்தை பிறந்தால் 7வ பாவம் பிரச்சனை இருக்கும். அனுபவிச்சு தான் ஆகணும், அது ஜெயிச்சு தான் ஆகணும், போராடி தான் ஆகணும். சந்திர நட்சத்திரத்தை பிறந்தால் 8வ பாவம் பிரச்சனை இருக்குதான் செய்யும், 8வ பாவம் பிரச்சனை இருக்கதான் செய்யும் சந்திர நட்சத்திரத்தில். செவ்வாய் நட்சத்திரத்தில் ஒருத்தர் பிறக்கிறான், மிருகசிருஷ்ண சித்திரா வேண்டியதில் பிறந்தால் அவனுக்கு எப்பயுமே 4வ பாவம் பிரச்சனை இருக்கத்தான் செய்யும். வீடு, வண்டி, வாடு, சொத்து, சுகம், கல்வியில் இருக்கத்தான் செய்யும். செவ்வாய் கடுத்து ராகு, ராகு நட்சத்திரத்தில் ஒரு ஜாதகர் பிறந்தால், திருவாதிர சுவாதி சதயத்தில் பிறந்தால் அந்த ஜாதகருக்கு 11வ பாவம் பிரச்சனை. சித்தப்பா வலுவில்லை, அப்பாவுடைய தம்பி, மூத்த சகோதரர் விடுவில்லை சொல்லிடலாம். அப்போ ராகு நட்சத்திரத்தில் பிறந்தால் 11வ பாவம் பிரச்சனை கண்டிப்பாக அனுபவிச்சு தான் ஆகணும். ராகு கடுத்து யார் குரு, குரு நட்சத்திரத்தில் யார் பிறந்திருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் 10வ பாவம் பிரச்சனை இருந்துதான் முடிச்சிருப்பா. 10வ பாவம் பிரச்சனை இருந்துதான் ஆகணும். குரு நட்சத்திரத்தில் யார் பிறந்தாலும் சரி, தொழிலுக்கு கஷ்டப்பட்டு தான் ஆகணும், உணர்வு சமீசாகவும் போராட்டாது. அடுத்து வந்து குரு கடுத்து யார், சனி. சனி நட்சத்திரத்தில் பிறந்தவே தான் கஷ்டத்துக்கு தான் தான் காரணம். ஏன்னா மேசத்திலே சனி நீசமாகிறேன். அவன் பண்ணுற கஷ்டத்துக்கு அவனுக்கு தான் ஆட்டோவில் கூட்டிகிட்டு வந்து கஷ்டத்தெல்லாம் கொடுக்கணும். ஒரு ஆட்டோ நிறைய ஆளை கூட்டிகிட்டு தான் கஷ்டம், அவன் கஷ்டத்துக்கு அவன் தான் காரணம். அவனே இழுத்து போட்டு அவனே கஷ்டத்தை அனுப்பிப்பேன். சனி நட்சத்திரத்தை பிறந்தவனுக்கு சனி கெடுத்து யார், புதன். புதன் 12வ பாவம் பிரச்சனை கண்டிப்பாக இருக்கும். ஆயிலையும் கெட்ட ரேவதியில் பிறந்தால் 12வ பாவம் பிரச்சனை இருக்க தான் செய்யும். ஒரு லக்கணத்தை எடுத்துக்கோங்க, மேச லக்கணத்தில் பிறந்தால் என்ன கர்ம வினை, அணுவிச்சு தான் ஆகணும். பிரச்சனை என்பது சமாளிப்பது, கர்ம வினை என்பது அணிவிப்பது. ஏன் 5வது அதிபதி 7 நீசம், அஞ்சாம் மேச லக்கணத்துக்கு 5வது அதிபதி 7 நீசம்னா 7 வந்து என்ன, மனைவி. மேச லக்கணத்தில் ஆம்பளை பிள்ளை பறக்கலாம், பொம்பளை பிள்ளை பறக்கக்கூடாது, ஜோசியருக்கு பல பிரச்சனை பண்ணிடும். அதனால் மேச லக்கணத்தில் பிறந்த பொம்பளை பிள்ளைய ரொம்ப கவனமாக ஜோசியம் பார்க்கணும், பொருத்தம் பார்க்கணும். ஏன்டெல்லாம் பொருத்தம் பார்த்து தான் மூர்த்தம் குறிப்பேன். மூர்த்தம் குறிக்கும் போது இந்த தம்பதி இப்படி வாழ்வான்னு கையில் கொடுத்துருவேன். ஆனால் நான் மூர்த்தம் குறித்த பிறகு ஆம்பளை பிள்ளை தான் நிறையா பிறந்திருக்கு. அதுக்குன்னு அந்த ஒரு சர்வே பண்ணான், ரெட்ட பிள்ளையும் ஒரு 5 பேருக்கு பிறந்திருக்கு. அதனால் எப்பயுமே முகூர்த்தம் வந்து பொருத்தம் பார்க்க, 10 பொருத்தம்னா ஊருக்கா மாதிரி ஜாதக பொருத்தம் பார்க்க தெரியுதா? ஜாதக பொருத்தம் பார்த்தா தான் கல்யாணம். ஏன்னா இப்போ போன வாரம் ஒரு நாடகம் இருந்தார், முகூர்த்தம் முகூர்த்தம் நீ யார், மாப்பிள்ளை விடா, பொண்ணு விடு, மாப்பிள்ளை விட்டு வர மாதிரி குறிக்க சொல்லி போயிட்டு வா. ஏன்னா குறிச்சா நாடி பொருத்தம் இல்லை,
மாப்பிள்ளை இறப்பாரா பொண்ணு இறப்பான்னு நாடி பொறுத்தவரை. பாத நாடியா பித்த நாடியா சிலேப்பன் நாடியா இருக்கு. பார்த்தோன்னே மூர்த்தம் குறிச்சால ஒரு இடம் அப்படிதான் மூர்த்தம் குறிக்க போது அவருக்கு குறிச்ச அப்பா அம்மா மாப்பிள்ளைய அப்பா அப்படி இருக்காரு, அம்மாவுடைய பொண்ணுடைய அப்பா அப்படி, பொண்ணுடைய அப்பா சுகர் ப்ரெஷர் எல்லாம் வந்து எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காரு. அப்படியா கல்யாணம் ஆகி ஒரு வருஷத்தில் டிக்கெட் வைக்கிறாங்க. அப்பா பொண்ணுடைய அப்பா போயிடுவார், மாப்பிள்ளை பொண்ணுடைய அப்பா போயிடுவார், மாப்பிள்ளைய அப்பா இருப்பார். அது ஒரு வருஷத்தில் போயிட்டாங்க. ஒரு நாள் என் அம்மாவுக்கு 3 வருஷமாக இயற்கை உபாதை அள்ளி போடுறது சாமி, என்னால் முடிக்கல அப்படின்னா. நான் 3வது மாடியில் வாடகைக்கு குடியிருக்கேன் சாமி, 3 வருஷமாக எங்கள் அம்மாவுக்கு இயற்கை உபாதையை அள்ளி போடுறேன். எப்படி இருக்கும் என் மனசா ஆத்மாவை தொட்டால் தான் நான் தொடுவேன், இல்லைன்னா தொடைய மாட்டேன். அந்த வார்த்தை வந்து நம்மளை டச் பண்ணுதா, வார்த்தை வந்து நம்மளை சொல்ல சொல்லுதா, சொல்லுவேன் போவனை சொல்கிறேன். இப்போ ஒரு 10 நாளில் அம்மா இறந்து போகும்போது கரெக்டாக மையா 1 வாரத்தில் இறந்து போச்சு அம்மா. அவர் சொல்லி 2-3 பேருக்கு சொன்னார். அதெல்லாம் இல்லை, லக்கணம் வந்து உங்களுக்கு மேசலை வர்றதுக்கு 7வது பாவம் பிரச்சனை. 7வது பாவம்னா மனைவி கணவன் பிரச்சனை இருக்கும், குழந்தை சூரியன்னா குழந்தை, சூரியன்னா அப்பா, சூரியன்னா மாமனார் பிரச்சனை இருக்கும். 7வது பாவம் பிரச்சனைக்கு கர்மவினை அணுச்சு தான். ரிஷப லக்னத்துக்கு 5 குடையவன் 11 லீசம். ரிஷப லக்னத்துக்கு அவங்க பொம்பளை பிள்ளைக்கு சொத்து தெரியாமல் கொடுக்கணும், ஏன்னா புதன்னா சொத்து, புதன்னா பொம்பளை பிள்ளை. ரிஷப லக்னத்துக்காரங்களுக்கு எப்பயுமே பொம்பளை பிள்ளைய பார்த்து தெரியாமல் காசு பணம் கொடுக்கணும். மிதில் நடக்கிறதுக்கு 5 குடையவன் சுக்கரன் 4 நீசம். போன ஜென்மத்தில் என்ன அனுபவிச்சிருக்கான், கர்மவினை என்ன பாவம் பண்ணியிருக்கான், இந்த ஜென்மத்தில் அனுபவிப்பான். அப்போ மிதில் நடக்கிறதுக்காரங்களுக்கு 5 குடையவன் 4 நீசம்னா மிதில் நடக்கிறதுக்காரன் லோன் வாங்கி வீடு வாங்க, கடன் வாங்கி தொழில் அமைக்கக்கூடாது. அப்போ மிதில் நடக்கிறதுக்காரன் கடன் வாங்கி வீடோ கடன் கட்ட முடியாது, பொம்பளை பிள்ளைனால பிரச்சனை, சுகம் இல்லை மிதில் நடக்கிறதுக்காரங்களுக்கு. மிதில் நடக்கிறது பாருங்கள், 8-9 குடையவன் சடி பாக்கியாது. அப்பானால கஷ்டம், 8 அப்பானால கஷ்டம். மிதில் நடக்கிறதுக்கு 5-9 வேலை செய்யாது. மிதில் நடக்கிறதுக்காக 5 குழந்தை, குழந்தைய வச்சு கஷ்டப்பட்டு 5-12 கூட ஆதிபத்தியம், 12 வேலை செய்யும். மிதில் நடக்கிறதுக்கு 6-11 கூட 11 வேலை செய்யாது, 6 வேலை செய்யும். மூத்த சகோதரனாச்சு பொம்புகளை சந்திப்பேன் மிதில் நடக்கிறதுக்காக. மிதில் நடக்கிறதுக்காரங்க 9 அப்பா வச்சு கஷ்டத்தை அனுப்பிப்பேன். இப்போ கடகலக்கணம் பாருங்க, கடகலக்கிறதுக்கு 5 குடையை சவால் லக்கணத்திலே நீசம், பெத்த புள்ள சகோதரனால கஷ்டப்படுவோம். சிம்ம லக்னத்துக்கு 5 குடையும் 6 நீசம். சிம்ம லக்னத்துக்கு 5 குடையும் 6 நீசம் என்னது, பிள்ளைய தொழிலுக்கு போகாதுங்க, லேட்டாக தான் போகும் சிம்ம லக்னத்துக்கு பிள்ளைய. உடனே போல தொழில் அமைச்சிட முடியுமா? மகர ராசிக்கு அதிபதி சனி 19 குரு 16 35 வருஷம் ஆகும் வேலைக்கு போகிறது சிம்ம லக்னத்துக்கு பிள்ளைய, லேட்டாக தான் வேலைக்கு போகும். அப்போ சிம்ம லக்னத்துக்கார பிள்ளைக்கு உத்தியோகம் லேட்டு, ஆனால் 6வது இடம் உழைப்பு, 6வது இடம் வேலை. சிம்ம லக்னத்துக்காரங்க 5 குடையும் 6 லீசம். துலா லக்னத்துக்கு 5 குடையும் 7 லீசம் காலி பெருங்காய டப்பா. சிம் துலா லக்னத்துக்காரங்க நல்ல வசதியான பொண்டாட்டியெல்லாம் கட்ட முடியாது, நல்ல வசதியான மாப்பிள்ளையெல்லாம் கட்ட முடியாது. ஏன்னா 5 குடையவன் போன ஜென்மத்துக்கு 5 குடையவன் 7 லீசம் காலி பெருங்காய டப்பா. பொண்டாட்டி முடிச்சா வந்த முன்னாடி அது அதிர்ஷ்டத்தை அடையலாம், ஆனால் கட்டும்போது வசதி இல்லாத பொண்ணை தான் கட்டணும் துலா லக்னத்துக்கு. இப்படி விருச்சிக லக்னம், விருச்சிக லக்னத்துக்கு 5 குடையார் குரு 3ல் கன்னி லக்னத்தை எடுத்துங்க, கன்னி லக்னம் சொல்லல, கன்னி லக்னம் 5 குடையவன் 8 லீசம். கன்னி லக்னத்துக்காரன் பெத்த பிள்ளைய கஷ்டப்படுங்க, கன்னி லக்னத்துக்காரன் பெத்த பிள்ளைய சொன்னி கேட்காது. 8 கன்னி லக்னத்துக்கு 5 குடைய சனி 8ல் நீசம். அப்போ கன்னி லக்னத்துக்காரன் பிறந்துட்டா பெத்த பிள்ளைக்கா கஷ்டப்படுங்க, அது விதி அனுபவிச்சுதான். அதனால் ஜோசியர் விதியை போய் மாத்துறேன், நான் பெரிய முதல் நம்ம அனுஷ்டானத்தோடு இருக்கம்மா, சாமிக்கிட்ட 1 மணி நேரம் ஒதுக்குறம்மா, இந்த உடம்பு நல்லா இருக்கிறதுக்கும் 1/2 மணி நேரம் ஒதுக்குறம்மா, அம்மா அப்பா பார்த்துக்கிறம்மா, கடமையை செய்கிறம்மா பொண்டாட்டி பிள்ளைக்கு. எவன் ஒருத்தன் அடுத்தவன் கஷ்டப்படக்கூடாது பாதிக்கப்படக்கூடாது நல்லா இருக்கணும்னு நினைக்கிறானா அவனுக்கு தான் வேலை செய்யும். தெய்வ அனுகூலம் இல்லாதவனுக்கு கர்மம் வந்துடும், ஆட்டோமேட்டிக்காக கர்மம் வந்துடும். அதனால் நித்திய கர்மா பிரதிகர்மா பிரதிகர்மான்னு இருக்கு. டெய்லி செய்ய கர்மா யாருன்னா ஜோசியர் வைத்தியர் டாக்டர் வக்கீல் 3 பேருக்கும் டெய்லி கர்மா வந்துடும். பிரதிகர்மா பிரதிகர்மா ஜாதகத்தில் பார்க்கலாம், பிரதிகர்மா டெய்லி கர்மா வருது. அதனால் ஜோசியர் டாக்டர் வக்கீல்னா கடலில் போய் 6 மாதத்துக்குள்ள தீர்த்தாடணும், புனித நேரத்தில் தீர்த்தாடணும், தோஷம் வந்துடும் ஆட்டோமேட்டிக்காக. அதனால் பாசிட்டிவ் எனர்ஜி வர மாதிரி வீட்டில் எலுமிச்சை பழம் வச்சுக்கோங்க, தர்ப்பபுல் வச்சுக்கலாம், சாம்பிராணி வச்சுக்கலாம், பச்சை கற்பூரம் கல்லூப்பில் பச்சை கற்பூரத்தை கரைச்சி தான் வீடு போகிறா தெளிக்கணும், அப்போ தான் பாசிட்டிவ் எனர்ஜி வரும். ஒருத்தர் வீட்டுக்குள்ளே வரேன், எல்இடி வாங்கிட்டியா, டிவி 55 வாங்கிட்டியா, அவன் வீட்டில் எல்இடி இருக்காரு, கார் வாங்கிட்டியா,
கதை வாங்கிட்டியா பத்து போனா அப்படி கேட்டாலும் திருஷ்டி வந்துடும். இப்போ திருஷ்டி போகிறதுக்கு என்ன செய்யணும், ஒன்று கல் உப்பு மஞ்சள் பொடியை போட்டு குளிக்கணும், வீட்டில் கல் உப்பு பச்சைக்கருப்பூரம் போட்டு கழுவணும், சாம்பிராணி போடணும், எலுமிச்சம்பழம் வைக்கணும், எலுமிச்சம்பழம் பாசிட்டிவ் எனர்ஜி கொடுக்கணும், மாயெல்லாம் கட்டணும். மாயெல்லாம் என்ன செய்யும்னா கெட்டதுக்கப்புறம் அப்படியே வெளியே தரலாம், நல்லதுக்கப்புறம் அப்பா அவான்னு இருக்கும். மாயிலைக்கு பாசிட்டிவ் எனர்ஜி உண்டு, அதனால தான் மாயிலையே வைக்கிறது. வாழையாட்டி வாழையா குழந்தைக்கும் சொல்லி வாழை பழம் எதுக்கு வைக்கிறோம், பிறவியே வேணாம். நம்ம சாமி விதையே இல்லாத போல வாழைப்பழம், விதை இருக்கா வாழைப்பழத்துக்கு, எனக்கு பிறவியே வேணாம். ஆனால் பாலில் கரையிற பழமே வாழைப்பழம் தான், இரண்டில் ஒன்று. பொண்ணு மாப்பிள்ளை பால் மூலம் கொடுங்க அப்படின்னா இரண்டில் ஒன்று பாலில் கரையிற பழமே வாழைப்பழம். அதே நேரத்தில் வாழைப்பழம் வைக்கிறது என்னன்னா குடும்பம் நடத்துறதுக்கு வாழைப்பழம் வேணும். அதே மாதிரி வாழைப்பழம் வந்து விதை இல்லா பழம். ஒரு கோயிலுக்கே போனோம், ஒரு கோயிலுக்கே போனோம்னா காலையே சொன்னார், இருந்தாலும் சொல்லக்கூடாது. கோயிலுக்கு போனோம்னா முதல் எடுத்தோடனையும் பாசிட்டிவ் எனர்ஜி அந்த பிரகாரத்தை சுற்றி வரும். இப்போ மத இப்போ திருக்கடையூருக்கு சமமான கோயில் இங்கே இருக்குது, அன்னூரு. அன்னூருக்கு போகிற வழியில் கோவில் பாளையம்னு ஒரு ஊர் இருக்குது, காலகாலேஸ்வரம்னு ஒரு கோயில் இருக்குது. நீங்கள் திருக்கடையூருக்கு போகாமல் இங்கே கூட போகலாம். ஏன்னா யம தர்மராஜா மனுஷனாக வந்து கீழே பூமிக்கு இறங்கின இடம் காலகாலேஸ்வரம் கோவில் பாளையம், அன்னூர் போகிற வழியில் கோவில் பாளையத்தில் இருக்குது. அதனால் கோயிலுக்கு போனீங்கன்னா முதல் இடத்துல சும்மா போகக்கூடாது, ஏதாச்சும் மணக்கிறப்பு நெய் தீபம் அடுத்த வித்தி பொட்டி எடுத்து போகக்கூடாது. போய் சாமி இருந்தால் பொடிக்கும் போது வெளியே தான் விழுந்து போடணும், பொடிக்கிறதுக்கு உள்ளே விழுந்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு சாமி இருக்கும், உங்கள் பாதம் சாமி மூஞ்சிக்கு நேரம் இருக்கும். பொடிக்கும் போதுக்கு வெளியே தான் விழுந்துக்க முடணும், பொடிக்கும் போதுக்கு உள்ளே போய் தான் விழுந்து போடக்கூடாது. அங்கே போனோன்னா ஒரு நந்தியோ ஒரு இது இருக்கும், அது வந்து ஆத்மா, ஒரு ஜீவன் உயிர், அதை கெட்டதை பலியிடணும், அதுதான் பழிவிடும். அந்த உயிர் கெட்ட எண்ணங்கள் கெட்டதை பழிவிடணும். இப்போ திருநாகேஸ்வரர் போயிட்டு இந்த சட்டையை கட்டி போடுற ஒரு துடியாக கட்டி உங்கள்கிட்ட இருக்க கெட்ட எண்ணத்தை விடுங்க. இவங்க என்ன சொன்னா கெட்ட வீட்டில் உடம்புல துணியை ஊத்து போட்டுவாராங்க, திருநள்ளாறில் போய் துணியெல்லாம் ஊத்து போடக்கூடாது. உங்கள்கிட்ட வரவுக்கு மீறி செலவு பண்ணுறோமா, இனிமாரி வரவுக்கு மீறி செலவு பண்ண மாட்டோம். வருந்தவங்கள வாக வந்து சிரிச்சுக்கிட்டே பேசுகிறோமா, மூஞ்சி கடுப்பாக்கும் எதுவும் தருவோம் எதுவும் தருவோம் அப்படின்லாம் கேட்கக்கூடாது. அதாவது ஒரு நல்ல பாசிட்டிவ் எனர்ஜியோடு இருக்கணும். நல்ல இப்போ கோயிலுக்கு போனீங்கன்னா கெட்ட எண்ணத்தை பழிக்கிறதா பழி போயிடும். ஒரு ஆன்மா ஒரு நந்தி அப்புறம் பழிவிடும். பழிவிடுறதுக்கு அடுத்து சாமிக்கு நமக்கு திரை இருக்கும், துரோதமன் அது மறைப்பு சக்தி இருக்கும், அது ஒரு குரு வேணும், அது ஐயர். அப்போ சாமியை முதல் கும்பிடும்போது கையெழுத்து கும்பிடும், எனக்கு அறிவில்லாத சாமி எனக்கு அறிவை கொடுன்னு கையெழுத்து மேலே தலைக்கு மேலே கும்பிடும். அப்புறம் உள்ளத்தில் கையை வைக்கணும், மனசு சுத்தம் இல்லை, தாவிக்கிட்டே இருக்கும், குரங்கு மாதிரி தாவிக்கிட்டே இருக்கும். இந்த மனசு நிலையில்லாத மனசு, நிலையில்லாத வாழ்க்கையாக இருக்குது. என் உள்ளத்தை சுத்தப்படுத்துனா குனிஞ்சு கும்பிடணும், உள்ள நெஞ்சில் கையை வச்சு கும்பிடணும், குனிஞ்சு கும்பிட்றது ஆண்டாள் அடிமை. அதனால் எல்லோரும் அதாவது ஒரு சொல்லுவாங்க சர்வஜன ஜீவினோ பவந்து, எல்லோரும் நலமாக வாழ வேண்டும். புனர் தரிசனம் பிராப்த கஸ்து, புனர்னா திரும்ப திரும்ப உங்களை தரிசிக்கும் பாக்கியம். இது கோவிலில் சொல்கிறது, இருந்தாலும் நீங்கள் தெய்வம் மாதிரி தான். புனர் தரிசனம் பிராப்தி ரஸ்து, மீண்டும் மீண்டும் உங்களை தரிசிக்கும் பாக்கியம் கிடைக்க வேண்டும். எல்லோரும் எல்லாம் நலம் தர வேண்டும். எல்லாம் அரங்கையே க